கலாச்சாரம், பாரம்பரியம், மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றுடன் இந்தியாவும் மொரீஷியஸும் வரலாற்று ரீதியாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உதவியோடு மொரீஷியஸில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சமூக வீட்டு வசதி திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜூகுநாத்துடன் இணைந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்தியாவின் உதவியோடு கட்டப்பட உள்ள குடிமை பணிகளுக்கான கல்லூரி, 8 மெகாவாட் கொண்ட சூரிய ஆற்றல் திட்டம் ஆகியவையும் தொடங்கி வைக்கப்பட்டன. மேலும் மெட்ரோ விரைவு திட்டம் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான 190 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாக்கின. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸுடன் இந்தியாவிற்கு பாரம்பரிய உறவுகள் இருந்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே உறவுகள் மேலும் மேம்படும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் சார்பில் கொரோனா தடுப்பூசி மருந்துகள் அனுப்பும் திட்டத்தின்படி முதன் முதலாக மொரீஷியஸ் நாட்டிற்குத்தான் தடுப்பூசி அனுப்பப்பட்டதாகவும், மக்கள் தொகையில் 1/3 பேருக்கு தடுப்பூசி செலுத்திய நாடுகளில் மொரீஷியஸ் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். கடலோர பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களில் இந்தியாவும் மொரீஷியஸும் இணைந்து பணியாற்றி வருவதையும் பிரதமர் மோடி தமது உரையில் குறிப்பிட்டார். கல்ச்சர், லாங்குவேஜ் அண்ட் தி ஷேர்ட் பார்டர்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஓஷன். டுடே அவர் ரோபஸ்ட் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் ஹேஸ் இமர்ஜ் ஏஸ் எ கீ பில்லர் of our close ties. Mauritius is a prime example of India's approach to development partnership, which is based on the needs and priorities of our partners and respect their sovereignty. இதேபோன்று நிகழ்ச்சியில் பேசிய மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜூகுநாத், தற்போது இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டத்தின் மூலம் மொரீஷியஸில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் என்றும், இந்தியாவிற்கும் மொரீஷியஸிற்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா்.